வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்ட் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி, முக்கியமாக வந்து காவல் தேர்வில் கேட்கக்கூடிய உளவியல் பகுதியிலிருந்து சரியான இணையை எழுதுக, இல்லைனா ஒத்த தன்மை, அதாவது தனித்து நிற்பது என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து அறிவியலும் உளவியலும் இந்த கொஷினில் இருக்குது. வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க. ஓகே, இங்கே வந்து என்ன, இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், காற்று நீர், அதாவது இங்கே பாருங்கள், காற்று நீர், காற்று நீர் பெட்ரோல் வைரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து 1.38, 2.42, 1.33, 1.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இது நம்ம என்ன இதில் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த பக்கம் என்னென்னா, காற்று நீர் பெட்ரோல் வைரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு, பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்னென்னா, ஒளிவிலகல் எண்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒளிவிலகல் எண், இந்த கொஷின் வந்து ஒளிவிலகல் எண்ணை பற்றி வருது. அது மட்டும் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து காற்றோட ஒளிவிலகல் எண் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றுக்கு வந்து 4. ஸோ காற்று இங்கே வரும், காற்று. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர். நீர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒளிவிலகல் எண் வந்து 1.33 நீர். இது வந்து நீர். ஓகே, அடுத்தது வந்து பெட்ரோல். பெட்ரோலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1.38 பெட்ரோல். ஓகே, அடுத்தது வைரம்னா 2.42. ஓகே, வைரம். ஸோ காற்றோட ஒளிவிலகல் எண் வந்து 1, நீரோட ஒளிவிலகல் எண் வந்து 1.33, பெட்ரோல் வந்து 1.38, வைரம் 2.42. ஸோ 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2. ஸோ 4, 3, 1, 2 இது இருக்கான்னு பாருங்கள். 4 காற்று, 4 அதுக்கப்புறம் நீர், நீர் அதுக்கப்புறம் 1.33 பெட்ரோல், 1.38 வைரம், 2.42. இது எந்த, இதை என்ன பேஸ் பண்ணி வருது, ஒளிவிலகல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் 4, 3, 1, 2 இருக்குது. ஓகே, காற்றுனா ஒளிவிலகல் எண் 1.0, நீர்னா ஒளிவிலகல் எண் 1.33, பெட்ரோல்னா ஒளிவிலகல் எண் 1.38, வைரம்னா ஒளிவிலகல் எண் 2.42. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஸ்பீடோமீட்டர் வேகம், ஸ்பைக் மோனோமீட்டர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் என்ன இருக்குன்னா, வந்து ஒரு இதை அளக்க தான் பயன்படுது. ஓகே, மீட்டர்னாவே நீளத்தை அளக்க உதவுவது தான். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கில் தான் இருக்கும். ஸோ ஸ்பீடோமீட்டர்னா வேகம். ஸோ வண்டியில் வந்து போயிட்டுருக்கும் போது ஸ்பீடோமீட்டர் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்பைக் மோனோமீட்டர்னா என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ வேகத்தை அளக்க பயன்படுவதுனா என்ன, அது ஸ்பீடோமீட்டர். ஸோ வேகம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஸ்பைக் மோனோமீட்டர்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பைக் மோனோமீட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி, ரத்த அழுத்தம். ஓகே, ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் மோனோமீட்டர், இரத்த அழுத்தம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்கர்வி வைட்டமின் சி. ஓகே, ஸோ ஸ்கர்வினா வைட்டமின் சின்னு சொல்லுவாங்க. மாலைக்கண் நோய் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இதுக்கு என்னென்னா, ஸ்கர்வினா விட்டமின் சியால் ஏற்படக்கூடிய நோய். ஓகே, ஸ்கர்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி குறைபாடு. ஓகே, ஸ்கர்வி என்ன குறைபாடு உடைய நோய், வைட்டமின் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அதே மாதிரி மாலைக்கண்ணா டேஸ், இது ஈஸி எல்லாத்துக்கும் தெரியும், விட்டமின் ஏ. ஸோ மாலைக்கண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. ஓகே, ஸோ ஸ்கர்வினா வைட்டமின் சி, மாலைக்கண்ணா விட்டமின் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின், ஒத்தத்தன்மை சொல்லணும். முருங்கை, வெள்ளரி, பூசணி, பீட்ரூட். ஓகே, முருங்கை, வெள்ளரி, பூசணி, பீட்ரூட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட். ஏன் பீட்ரூட்னா, மற்றதெல்லாம் அந்த முருங்கைக்காய், வெள்ளரி, பூசணி எல்லாமே நிலத்துக்கு மேல் வளரக்கூடியது. ஸோ நிலத்திற்கு மேல், நிலத்திற்கு மேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன, முருங்கை, வெள்ளரி, பூசணி. ஓகே, ஸோ அப்போ நிலத்திற்கு கீழ் என்ன வளரும், பீட்ரூட் வளரும். ஸோ இந்த கொடுத்துருக்குறல, இந்த நாலு இதில், முருங்கை, வெள்ளரி, பூசணி, பீட்ரூட்டில் கீழ் நிலத்திற்கு, அப்போ இதுதான் வந்து ஒத்தத்தன்மையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நிலத்திற்கு மேல்னா முருங்கை, வெள்ளரி, பூசணி, கீழ்னா பீட்ரூட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன,
பீட்ரூட். ஸோ பீட்ரூட் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ பீட்ரூட் வந்து ரைட்டான ஆன்சர். ஏன்னா முருங்கை வந்து மேலே தான் வளரும், வெள்ளரிக்காயும் வந்து மேலே தான் வளரும், பூசணிக்காயும் வந்து மேலே தான் வளரும், ஆனால் பீட்ரூட் மட்டும் நிலத்துக்கு கீழே வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒத்தத்தன்மை. ஓகே, அஞ்சாவது கொஸ்டின், சரியான இணையை தேர்வு செய்க. ஓகே, இது என்னது? குறியீடு, வெப்பநிலை, மின்னோட்டம், நிறை, ஒளிச்செறிவு, இது மூணுக்கும், சாரி இது நாலுக்கும் என்ன குறியீடு அப்படின்னு கேட்குறாங்க. வெப்பநிலைனா நமக்கு தெரியும், கெல்வின், கே. ஓகே, ஸோ இது வந்து வெப்பநிலை. ஓகே, ஸோ வெப்பநிலை என்னது? மூணு, மூணாவதுக்கு பொருந்தது. ஓகே, அடுத்தது மின்னோட்டம். மின்னோட்டம்னா ஆம்பியர். ஸோ ரெண்டுக்கு ரெண்டு அப்படியே கொடுத்துட்டான், மின்னோட்டம். ஸோ ரெண்டு. ஓகே, அடுத்து நிறை. நிறைனா என்ன? கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறை, அது என்னது? நாலு. மீதி வந்து, மீதி ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஒளிச்செறிவு. ஸோ உங்களுக்கு வந்து ஒளிச்செறிவு வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. ஸோ ஒளிச்செறிவு விட்டுட்டு மீதி மூணுக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று பேலன்ஸாக இருக்குமா, அது மட்டும் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து சிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெப்பநிலைனா கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், நிறை கிலோகிராம், ஒளிச்செறிவு சிடி. ஓகே, ஸோ மூணு ரெண்டு நாலு ஒன்று, ஆப்ஷன் ஏ. இந்த கொஷின் ஈஸியாக சொல்லலாம், அதாவது சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துட்டாங்கன்னா மூணுக்கு தெரிஞ்சால் போதும், ஒன்றுக்கு தெரியாமல் இருந்தால் கூட நம்ம ஆப்ஷனில் மீதியாக அதை ஒன்று தான் இருக்க போது நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒத்தத்தன்மை கொண்டது எது? இளவேனில், முதுவேனில், கார்காலம், இலையுதிர்காலம். ஓகே, ஸோ ஒத்தத்தன்மை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இளவேனிலா, முதுவேனிலா, கார்காலமாக, இலையுதிர்காலமாக. ஸோ இலையுதிர்காலம் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகே, ஏன்னா மற்றவை இது மூணும் இளவேனில், முதுகாலம், கார்காலம் அப்படிங்கிறது அதை வந்து பொழுதுகளை குறிக்கக்கூடியது. ஸோ பொழுதுகளை குறிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இளவேனில், முதுவேனில், கார்காலம். ஸோ அப்போ தனித்திருக்கிறது என்னது? இலையுதிர் காலம் மட்டும்தான். ஸோ இலையுதிர் காலம் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர். மொத்தத்தன்மைனா என்னென்னா மூணு இதை வந்து ஒரு இதை வந்து லாஜிக்கை பேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு இது மட்டும் வேறு ஏதாவது லாஜிக்கை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஒத்தத்தன்மை, இங்கிலீஷில் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இலையுதிர் காலம் தான் இந்த கொஷனுக்கு, ஆறாவது கொஷனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்வு செய்க. ஓகே, சரியான இணையை தேர்வு செய்க. இங்கே வந்து வந்து பருத்தி, கரும்பு, கடலை, நெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய்கள். ஓகே, ஸோ இது வந்து நோய். ஸோ ஓகே, இப்போ பருத்தியை தாக்கும் நோய் அப்படின்னா என்ன? வாடல் நோய் தான் வந்து பருத்தியை தாக்கும். ஓகே, அடுத்து கரும்புனா கரிப்புட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கரும்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்க்கடலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா டீக்கா. ஓகே, வேர்க்கடலைனா டீக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டு நெல்னா வெண்புள்ளி. ஓகே, ஸோ இது நல்லா பார்த்துங்க, இதுக்கு ஆப்ஷன் தரல. பருத்தினா வாடல் நோய். ஓகே, பருத்தி அப்படின்னா வாடல் நோய், பருத்தி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன நோய்? வாடல் நோய். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கரும்புனா கரிப்புட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, கரும்பு, கரிப்புட்டை. ஓகே, நெக்ஸ்ட் வேர்க்கடலைனா டீக்கா, வேர்க்கடலை டீக்கா. லாஸ்ட்டாக என்ன இருக்குது? நெல். நெல்னா வெண்புள்ளி. நெல் வெண்புள்ளி. ஓகே, லாஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்க, டிஎக்ஸ்டியூஇயூஓ. ஓகே, டிஎக்ஸ்டிஇயூஓ, அதே வந்து என்ன எழுதுனா ஓயுஇடிஎக்ஸ்டி அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ அதேமாதிரி LEKTTMW இதை வந்து என்ன எழுதுவாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி. ஸோ இது வந்து அப்படியே பின்னோக்கு வரிசையில் எழுதியிருக்காங்க. என்ன வரிசையில் எழுதியிருக்காங்க? பின்னோக்கு வரிசை. ஸோ பின்னோக்கு வரிசைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கு வரிசைனா இந்த ஓ ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அடுத்தது யூ பாருங்கள், டி எக்ஸ் டி இ யு ஓ. ஓகே, அது அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறாங்க, ஓ யு ஓ யு இ டி எக்ஸ் டி. ஓகேவா? ஸோ டி ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, கடைசியாக போயிடுச்சு, ஆனால் ஓ இதில் லாஸ்ட்டாக இருந்துச்சு, ஆன்சரில் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி அப்போ இந்த இதை ஆன்சராக எழுதணும்னா என்ன வரும்? கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க, LEKTTMW. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சராக வரும்? ஸோ W ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எம்மு,
அதுக்கப்புறம் ரெண்டு டி, அதுக்கப்புறம் கேஇஎல் இதற்கான்னு பாருங்கள், WMTTKEL ஆப்ஷன் சியில் இருக்குது, ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். ஸோ பின்னோக்கு வரிசை இந்த லாஜிக்கையும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து இணையை தேர்ந்தெடுக்க மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன லாஜிக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம வந்து கேட்கக்கூடிய வினாவில் என்ன லாஜிக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின் 49, 64, 9 - ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்கான், 49, 64, ஓகே 9 - நமக்கு தெரியாது. ஓகே, 49 என்ன ஸ்கொயரு, 7 ஸ்கொயரு, அடுத்தது 8 ஸ்கொயர், 8 - 64, அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர் 9. அப்போ இங்கே என்ன வரும், 7க்கு அப்புறம் 8, 3க்கு அப்புறம் என்ன, 4, 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் என்ன, 4 × 4, 4 2 டைம் பெருக்கணும், 16. ஸோ 16 ஆப்ஷனில் இருக்கா, இருக்குது. ஆப்ஷன் சி ரைட்டான ஆன்சர். ஸோ 49, 64, 9 - தெரியாது. அப்போ 49னா 7 ஸ்கொயரு, 64னா 8 ஸ்கொயரு, 9னா 3, 7 - 8 தொடர்ந்து வருது. அப்போ 3க்கு அப்புறம் என்னவாக இருக்கும், அந்த கேள்விக்குறியில் 4ஆக தான் இருக்கும். ஸோ 4 ஸ்கொயர் என்ன, 16, ஆப்ஷன் சி 16. ஓகே, 10வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஓவியம் ஓவியன்னு சொல்கிறாங்க, ராகம் அப்போ என்னவாக இருக்கும், இசையமைப்பாளராக தான் இருக்கும். ஸோ இப்போ ஓவியம் வரைஞ்சானா அவன் வந்து ஓவியம் இப்போ வரைகிறான், அவனை என்னன்னு சொல்கிறான், ஓவியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ராகம்னா ராகம் என்னவாக இருக்கும், இசையோட தான் தொடர்புடையதாக இருக்கும். ராகம் என்ன தொடர்புடையது, இசை. ஸோ அப்போ என்ன ஆன்சரு, இசையமைப்பாளர். ஸோ இசையமைப்பாளர் இஸ் எ ரைட் ஆன்சர். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம்னா, உளவியலில் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் சரியான இணையை தேர்ந்தெடுக்க, உளவியல் மற்றும் அறிவியல் இது ரெண்டில் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். வேற ஒரு வீடியோவில் நல்ல கொஸ்டினோட மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.